வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நிழல் கிரகமான ராகு கேது பயிற்சி 2023 வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்லாம் தரும், நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமா இல்லை இனிமேலும் கஷ்டம் தொடருமா அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் 30 சாயந்தரம் 4:44 இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ஏற்கனவே ராகு மேசராசியில இருக்காரு, இப்போ பயிற்சியில அவரு மீனராசிக்கு போக போறார். ஏற்கனவே கேது வந்து துலாம் ராசியில இருந்து இப்ப கன்னிராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 அதாவது 1.5 வந்து இந்த ராகு கேது பயிற்சி, அதாவது மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் 1.5 இருக்கும். சில யூடியூப் சேனல்ல அக்டோபர் 8 ராகு கேது பயிற்சின்னு சொல்றாங்க. நீங்க அக்டோபர் 30 சொல்றீங்க, இது குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது அக்டோபர் 8 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அக்டோபர் 30 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த ராகு கேது பயிற்சி நிகழுது. நம்ம ஒண்ணுமே கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியோ அக்டோபர் 8 அல்லது அக்டோபர் 30 அக்டோபர் மாசத்திலேயே ராகு கேது பயிற்சி இந்த 2 பஞ்சாங்கப்படியுமே நடந்துடுறதுனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனி பெயர்ச்சி வந்து 1 இடைவெளியில, அதாவது திருக்கணிதத்துல ஆல்ரெடி சனி பெயர்ச்சி ஆகி சனி கும்பத்துல இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கத்துல டிசம்பர் மாசம் கடைசியில தான் வந்து சனி பெயர்ச்சி ஆகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாம உங்களுக்கு ஒரே மாசத்துல 20 வித்தியாசத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி நடந்துருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனக்குன்னு சொந்த வீடு இல்லாத இந்த ராகு கேது பின்னோக்கிய பயணமாக, அதாவது பின்னோக்கிய பார்வையாக இந்த ராகு கேது எப்பொழுதும் பயணம் செய்யும். அதுக்கு ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பேரு வக்ரகதின் பேரு. அதாவது ஒரு கிரகம் கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் பயணம் செய்யறது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல போறதை வந்து நம்ம வக்ரகதின்னு சொல்லுவோம். நேர்கதிங்கிறது கடிகாரம் சுத்தும் திசை, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறது. நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் வந்து கடிகாரம் சுத்தும் திசையிலையும், 2 கிரகம் அதாவது ராகுவும் கேதுவும் வந்து வக்ரகதியில் பின்னோக்கி பயணம் செய்யற மாதிரியான அமைப்பு தான் உண்டு. அப்படி பின்னோக்கி செல்லும் இந்த பயணத்திற்கு வக்ரகதினும் முன்னோக்கிய பயணத்திற்கு நேர்கதினும் ஜோதிடத்துல சொல்லுவோம். அந்த வக்ரகதியில் பயணம் செய்யறதுனாலதான் மேசராசியிலிருந்து ராகு மீனத்திற்கும் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ராகு கேதுக்கு மட்டும் சொந்த வீடு இல்லாததுனால அதை நிழல் கிரகம், சாயா கிரகம்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு எது, சிம்மராசி. சந்திரனுக்கு வந்து கடகராசி. அதே வந்து மிதுனத்திற்கும் கன்னிக்கும் வந்து புதன். அப்ப புதனுக்கு 2 வீடு. அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து மேஷமும் விருச்சிகம், 2 வீடு. ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன், அப்ப சுக்கிரனுக்கும் 2 வீடு. அதே மாதிரி சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ஆட்சி வீடு. அதே மாதிரி குரு பகவானுக்கு தனுசும் மீனமும் ஆட்சி வீடு. அப்ப 7 கிரகத்திற்கும் சொந்த ஆட்சி வீடுகள் உண்டு. ஆனால் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால என்னன்னா, ராகு கேது எந்த ராசியில் எந்த அதிபதியின் வீட்டில் வந்து அவர்கள் 1.5 பயணம் பண்றாங்களோ அந்த 1.5 அந்த வீட்டின் அதிபதியோட தன்மையில தன்னோட சுய குணத்துல அவங்க வந்து பலன்களை தருவாங்க. இந்த ராகு கேது பயிற்சி 2 விதத்தில் சிறப்பு வாய்ந்த ராகு கேது பயிற்சி. ஒன்னு வந்து ராகு மீனராசிக்கு பயணம் செய்வது, அதாவது குருவின் ஆட்சி வீட்டுக்கு போறதுனால அங்க ஒரு சுபத்துவமான பலன்களை ராகு பிரம்மாண்டமாக தருவார். அதே மாதிரி கேது பகவான் சுக்கிரனோட வீட்டில இருந்து கன்னிராசி அதாவது புதனின் வீட்டுக்கு போறார். அப்ப கேது புதன் வீட்டுக்கு போறதும் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியது. அப்ப இதுவரைக்கும் இருந்த ராகு கேது பெயர்ச்சியை விட இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும். அப்ப நல்ல பலன்கள் தரும்னா யாருக்குமே கெடு பலன் இருக்காதா அப்படின்னு கேட்டா, அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கெடு பலன்கள் உண்டு. ஆனா எப்பொழுதும் இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியை விட இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் சில ராசிக்கு குறைவாகவும் நல்ல பலன்கள் அதிகமாகவும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி.
அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த ராகுக்கேது பெயர்ச்சியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக அசுப கிரகம் அதாவது இயற்கை பாவ கிரகமான ராகுவும் கேதுவும் மறைவு ஸ்தானங்கள்ல வருவது சிறப்பு. இப்ப வந்து நமக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேச ராசியை ஒன்றுன்னு வச்சு எண்ணும் பொழுது மீன ராசி பன்னெண்டுமோ, அப்ப 3, 6, 8, 12 மறைவு கிரகங்கள் அதாவது இயற்கை அசுப கிரகங்கள் வர்றது நல்லது. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சியில ராகு காலபுருஷ தத்துவத்திற்கு 12 கேது காலபுருஷ தத்துவத்திற்கு 6 வருவது மிக மிக சிறப்பு. இந்த ராகு கேது பெயர்ச்சி 18 பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். இந்த ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியை விட மிக மிக வலிமையானது, சக்தி வாய்ந்தது. இதை எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறதுக்கு காரணம் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கிறது தான். அப்படிப்பட்ட பாம்பு கிரகமான ராகுவின் கேதுவின் பெயர்ச்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக பெரிய மாற்றத்தை தரும். ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்குவதும் அதாவது ஒருவரை சிகரத்தில் அமர வைப்பதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். ஒருவரை வீதியில் கொண்டுட்டு வந்து நிறுத்துறதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பிரம்மாண்டத்தை வாழ்வில் ஒரே நாளில் உச்சத்தை தொடுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். ஜாதகத்துல ஒரு சிறந்த ஜோதிடர் ஒருவரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் ராகு கேதுவின் நிலையை வைத்து பெரும்பாலான பலன்களை சொல்லிட முடியும். அந்த அளவிற்கு ராகு கேது ஒருவரின் ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருக்கும். இந்த ராகு கேதுவோட முக்கியத்துவத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ராகு கேது தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நிகழ்வதற்கு ரொம்ப முக்கியம். இந்த சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்குவதை தான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுவினால் நிகழும் சூரிய சந்திர கிரகணத்தின் பொழுது சக்தி வாய்ந்த பிரபலமான மிகப்பெரிய கோவில்களின் நடை கூட அடைக்கப்பட்டிருக்கும். அப்படி கோவிலின் நடையவே அடைப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவின் சக்தியையும் வலிமையையும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு கேது ஒருவரின் ஜாதகத்துல எதையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரோட திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாத நிலை, தொழில ஒருவரை அதிரடியான வீழ்ச்சி, ஒருத்தரோட வாழ்க்கையில பிரிவினையை கொடுக்கக்கூடியது இந்த ராகு கேது, முன்னோர்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய சாபமோ தோஷமோ இதையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. ஒருவரின் இல்வாழ்க்கையில் பிரிவினையையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. அதனாலதான் திருமண வரன் பார்க்கும்போது ராகு கேது தோஷத்திற்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் தரோம். நிறைய நபர்களுக்கு 40-45 வயசு ஆனாலுமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ராகு கேது தோஷம்தான் பெரிய அளவுல வேலை செய்யுது. அந்த அளவிற்கு ஒருத்தரோட ஜாதகத்துல அவர்களின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம் பெறுவது இந்த ராகு கேது. அதுல ராகு அப்படிங்கிறது பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, கேது என்பது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். அப்ப ஞானகாரகன் குருன்னு சொல்றோமே, இங்க ஞானம் வந்து கேது கொடுப்பார்னா, ஞானம்ங்கிறது இயற்கையாக வரக்கூடிய அறிவை வந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். கேது வந்து 6வது அறிவு, ஒரு மனிதனின் பகுத்தறிவை தூண்டக்கூடியது, பகுத்தறிவை வளர்க்கக்கூடியது, பகுத்தறிவை உணர்த்தக்கூடியது கேது. 6வது அறிவு அதாவது 6th sense நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 6th sense குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அதே போல நம்ம வந்து ஜோதிடத்துல நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பேசுறத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு. இங்க ராகு கொடுப்பதுங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன பிரம்மாண்டம்னு, அந்த மாதிரி ராகு எதையும் பிரம்மாண்டமாக கொடுப்பார் அவர். நமக்கு ஜோதிட ரீதியாக அதாவது ஜாதக ரீதியாக ராகு சரியான இடங்களில் இருக்கும்போது பிரம்மாண்ட பலன்களையும், ஒரு தீய இடங்களில் மறைவு இடங்களில் இருக்கும் பொழுது சில கஷ்டங்களையும் பெரிய அளவில் கொடுப்பார். அதுதான் ராகு போல் கொடுப்பாரும் இல்லைங்கிறது. அப்ப கேது கெடுப்பார்னா ராகு கொடுக்கறத கேது கெடுப்பாரா அப்படின்னா, அப்படி இல்லை, அது தவறாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். கேது ஒருவரின் கர்மாவை கெடுப்பார். அப்ப நம்ம செய்த
போன ஜென்ம பாவங்கள் அல்லது இந்த ஜென்ம பாவங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மாக்களை அவர் சிதைப்பார், அதை அழிப்பார், அதை குறைப்பார். அதே மாதிரி தான் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த ராகு கேது தான் ஒருவரின் ஜாதகத்தில் அவருக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது கேது. ஒருவரின் கர்மா முழுவதுமாக நீங்கிவிட்டால் அவருக்கு அடுத்த பிறவி இருக்காது. அப்படிப்பட்ட பிறவா நிலையை தருவது இந்த கேது. அந்த மாதிரியான ஞானத்தை கொடுப்பதற்காக அவர் கர்மாவை கெடுப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைங்கிறது என்னன்னு. தவறான வாக்கியங்கள்னால நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. கேது ஒருவரின் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தா அவங்க இந்த உலகத்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறவங்களாகவும், இந்த உலகத்தில் போட்டி போடுவதற்கும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியை நீங்க அக்டோபர் 8 ஃபாலோ பண்ணாலும் சரி, அக்டோபர் 30 ஃபாலோ பண்ணாலும் சரி, இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த மந்திரத்தை நீங்க முடிந்தவரை ராகு கேது பெயர்ச்சியின் போதும் சரி, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ராகு கேது மந்திரத்தை சொன்னால் ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு ராகு கேதுவால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகி பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர சர்வ தோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தான் நீங்க வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு எல்லா ராசிக்காரர்களுமே பயன்படுத்தணும். ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள்ல நம்ம இப்போ எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சியில ராகு உங்களுக்கு 5 இடத்திலிருந்து, அதாவது மேச ராசியிலிருந்து 4 இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி கேது 11 இடமான துலாம் ராசியிலிருந்து 10 இடமான கன்னி ராசிக்கு வரார். இப்போ ராகு வந்து உங்கள் ராசிக்கு 4 இடமான மீன ராசிக்கு வரார். மீன ராசியும் குருவோட ராசி, உங்கள் ராசியின் அதிபதியும் குரு. அப்படிப்பட்ட குருவின் வீட்டிற்கு ராகு வருவது தனுசு ராசியை பொறுத்தளவுல யோககரமான காலம், யோகத்தை தரும் காலம். 10 கேது வருவதும், அதுவும் புதனோட வீட்டுக்கு கேது வருவதும் மிக சிறந்த பலனை தரும். இவ்வளவு நாள் வந்து வெற்றிக்கான பாதை தூரமா தென்படுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுவும் இப்போ ஒரு சில மாதமா தான் கொஞ்சம் பரவாயில்லைன்னு தனுசு ராசிக்காரங்க நினைச்சிருப்பீங்க. அதே மாதிரி வெற்றிக்கான புள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல தெரியுது, வெற்றிக்கான ஒளி எங்கேயோ தெரியுதுன்னு நினைச்ச நீங்க கவலையை விட்டுடுங்க, கஷ்டத்தை மறந்துடுங்க. துன்பத்தையும் துயரத்தையும் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் ஓரமாக தூக்கி வச்சிடுங்க. ஏன்னா இனி படிப்படியாக வெற்றி பாதையை நோக்கி நீங்க பயணம் செய்ய போற காலம் தொடங்கி விட்டது. தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. வெற்றி பாதையை நோக்கி தான் பயணம் பண்ண போறோமா அப்படின்னா, நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம் முயல் கதையும் ஆமை கதையும். முயல் வந்து ஒரு இடத்துல ஜெயிச்ச மாதிரியும், ஆமை ஒரு இடத்துல வெற்றி பெற்ற மாதிரியும் எல்லாம் நமக்கு கதையை சொல்லி முயற்சியை நமக்கு வலியுறுத்தி இருப்பாங்க. இந்த இடத்துல வெற்றி பாதையை நோக்கிய பயணம்னு சொன்னதுக்கு காரணம், முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாதுன்னு சொல்ற மாதிரி வெற்றி பாதையை நோக்கிய திசையில பயணம் செய்யணும். நம்ம வந்து ஆமையா இருக்கலாம் முயலா இருக்கலாம், அது வெற்றிக்கான கோட்டை நோக்கி ஓடுனதுனாலதான், பயணம் செஞ்சதுனாலதான் வெற்றி அடைஞ்சது. அப்போ சில பேர் வந்து வெற்றி பாதைக்கு எதிர் திசையில பயணம் செய்யற மாதிரியான கிரக அமைப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யும் காலம் வந்துவிட்டது. அப்ப நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வியாபாரம், தொழில், விளையாட்டு, கலைத்துறை, அறிவியலாளர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் சரி, விவசாயிகளா இருக்கலாம், மாணவ மாணவிகளா இருக்கலாம், நீங்க எந்த வயதினர் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சரி, அந்தந்த வயதிற்கு அதற்கான வெற்றி பயணம், அதற்கான வெற்றி பாதை புலப்படும் காலகட்டமாகவும், அதை நோக்கிய பயணம் வெற்றி அடையும் இடத்திற்கு நீங்கள் செல்வதாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கும். குருவோட வீட்டிற்கே, அதாவது உங்கள் ராசி அதிபதியும் குரு, 4 இடத்திற்கு அதிபதியும் குரு. அப்படிப்பட்ட குரு வீட்டிற்கு ராகு வருவதால் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரலாம்.
பிரிவினையை தடுக்கலாம். குடும்பத்தில் விரிசல்னால ஏதேனும் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தா அந்த வழக்குகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் நபர்கள் கலந்து கொண்டால் அவர்களின் கஷ்டங்களும் அவர்களின் மன கசப்பும் நீங்கி ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லலாம். அப்போ ஒரு ஆண் பெண் இருவரும் விரும்பி நீதிமன்றத்திற்கு போயிருந்தாலும் சரி, அல்லது யாராவது ஒருவர் கோர்ட்டுக்கு போயிருந்தாலும், அங்கே நீதிமன்றத்துல விவாகரத்து வராமல் சேர்ந்து வாழ்வதற்கு உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் அமைந்திருக்கு. அங்க பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை தரும். பிரிந்திருக்கும் தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஹோமத்துல எப்படி கலந்துக்கிறது, எப்படி பதிவு செய்வதுங்கிற தகவல் எல்லாம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கே நீங்க கான்டாக்ட் பண்ணா போதும். நம்ம ஆபீஸ்லயே அதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்லுவாங்க. கோவிலுக்கான வழி, அங்க எந்த மாதிரி பூஜைகள் நடக்குது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தெரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்து சிறப்பாக வாழ்வதற்கு இந்த ஹோமத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழில வந்து மார்க்கெட்டிங் யுக்திகளை மாற்றி அமைப்பீர்கள். ஏற்கனவே செய்த யுக்திகளில் கிடைத்த வருமானத்தை, கிடைத்த வெற்றியை விட, கிடைத்த கிளைண்ட்டை விட அதிகமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கு பல யுக்திகளை கையாள்வீர்கள். அந்த யுக்திகள் உங்களுக்கு இந்த 18 மாதமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். குறிப்பாக மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துறவங்களுக்கும் பல நிறுவனங்கள் வந்து எங்களோட ப்ராடக்டை அல்லது எங்களோட சர்வீஸை வித்து கொடுங்கன்னு நிறைய கிளைண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கும் சிறந்த காலகட்டம். எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டிங்னால பெரிய அளவில் லாபம் வரும்னு சொன்னதுனால எல்லா வித தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சி ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெரிய அளவிலான லாபத்தையும் தரும். நிறைய தனுசு ராசிக்காரங்க ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தேன், சொந்தமா ஒரு தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ அருமையான காலகட்டம். ஏற்கனவே வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு இதுல நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ புதிதாக ஒரு சிறு குறு நிறுவனத்தை தொடங்கலாம். அது நல்ல பலனை தரும், அது நல்ல வளர்ச்சி அடையும். அப்போ நிறைய தனுசு ராசிக்காரர்கள் எம்எஸ்எம்இல பதிவு செய்து தொழிலை துவங்குவதற்கு ஏற்ற காலகட்டம். இந்த ராகு கேது பெயர்ச்சி கண்டிப்பாக பல தொழிலதிபர்களை, பல தொழில் முனைவோர்களை உருவாக்கும். மொத்தத்துல இந்த ராகு கேது பெயர்ச்சி, வீடு இல்லையா, 4 இடத்தில் இருக்கிற ராகு வீட்டை கட்டி தருவார். எனக்கு வீடு வாங்குற அளவுக்கு பணம் இல்லைங்க, கொஞ்சம் தான் நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்கி வைக்கலாம், அதை வந்து பிற்காலத்தில் நீங்கள் வீடு கட்ட பயன்படுத்தலாம், அல்லது விலை ஏறிடுச்சுன்னா வித்துடலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஒரு இடம் வாங்கலாம். விவசாய பூமி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு 4 இடத்தில் இருக்கும் ராகு கண்டிப்பாக காலி இடம், காலி மனை, விவசாய பூமி, தரிசு நிலம், இதையெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வீட்டில் வந்து அத்தியாவசிய பொருட்களான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி இந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அதையும் நீங்கள் வாங்கலாம். அதற்கான அமைப்பையும் இந்த ராகு கேது பயிற்சி தரும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை உறுதியாக தரும். எப்பவுமே குருவின் ராசியான நீங்க உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் பலன் தருவதற்கு குரு அருள் மட்டும் பத்தாது, திரு அருளும் வேணும். அப்போ குருவும் திருவும் சேர்ந்து, அதாவது குருவின் ஆசீர்வாதமும் இறைவனின் ஆசீர்வாதமும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு, வெற்றியின் உச்சத்திற்கு, நீங்க நினைத்து பார்க்காத ஒரு அசுர வளர்ச்சியை தருவதற்கு இந்த இறைவனின் வழிபாட்டில் நம்பிக்கை வேணும். அது எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நீங்க வழிபட்டா போதும். நீங்க சுத்தமான பசு நெய்யால் தீபமேற்றி வழிபடணும். எத்தனை தீபம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்க எத்தனை தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல, ஆனா குறைஞ்சபட்சம் 1 or 2 தீபத்தை நீங்க ஏற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு நிலையாக இருக்கும்படியான பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே தனுசு ராசியை சார்ந்த மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.